வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கலாக்காய் வச்சுட்டு ரெண்டு ரெசிபி செய்ய போகிறோம் ஒன்று ஊறுகாய் ஒன்று ஒன்று துவையல் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பழத்தை வச்சு படைச்சிருப்போம் இந்த சீசனில் மட்டும்தான் இந்த பழம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஊறுகா செய்யறதுக்கு பழத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி இந்த பழத்தை நாலாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும் அடுத்து துவையல் பண்ணுறதுக்கு பழத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீடை தனியாக ரிமூவ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே நான் இந்த பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன் இப்போ ஊர்கா செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு பல் பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் இந்த ஊர்காக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துருக்கேன் இப்போது மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஊர்காக்கு பழத்தை நாளாக கட் பண்ணியிருக்கோம்ல அதில் நம்ம அரைச்ச இந்த விழுதியும் சேர்த்துக்கலாம் இந்த ஊர்காவை நம்ம அடுப்பில் போட்டுலாம் சமைக்க போகிறதில்ல ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெயை காய்ச்சி வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டும் இந்த எண்ணெயும் சேர்த்த உடனே நல்ல வாசனை இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஊறுகாவை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இந்த ஊருகாய் ஒரு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் ஃப்ரிட்ஜிலே வச்சு யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதம் நல்லாயிருக்கும் அடுத்து கலாக்காய் வச்சு துவையல் செய்ய போகிறோம் அதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்க்கணும் இது கூட அரை ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் தனியா அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கணும் இந்த கலாக்காய் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் நிறைய புளிப்பாக இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கணும் இந்த காய் ஜீர்ணத்துக்கு ரொம்பவே நல்லது விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் இருக்குது நிறைய சத்து இருக்குது பிபி அண்ட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது இந்த காய் இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும்னால அதனால் கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் ஆல்ரெடி என்ன இருக்குது நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தது நல்லா ஆறிடித்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் இந்த காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குறை குறைப்பாக இந்தளவுக்கு அரைச்சதும் இந்த காயை இந்த மிக்சி ஜார்க்குள்ளே சேர்த்துக்கணும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும் இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இந்த கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு ரெண்டு பல் பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் கடைசியாக இது கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம அரைச்ச துவையலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ சூப்பரான கலாக்காய் துவையலும் ரெடி ஆகிடுச்சு இந்த துவையலும் இந்த ஊறுகாயும் நம்ம ரைஸோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்